ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/12/2018 செவ்வாய்க்கிழமை கமாடிட்டி சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கமாடிட்டி மார்க்கெட்டில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான லிவரேஜ் கொடுக்குற, எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குற, உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சேஃபாக கொண்டு போகிறதுக்கு பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, ஸோ எல்லா செக்மெண்ட்ஸ்லேயுமே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஆன்லைன் மூலியமாகவே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நியர்பை பிரான்ச்லேருந்து வர கால் பர்சன் கிட்ட உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் பிடிச்சி 47 புள்ளிகள் குறைந்து 10,840 அப்படிங்கிற லெவலில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் போயிட்டுருக்கு. அடுத்தது நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸு 65 புள்ளிகள் குறைந்து 65 பைசா குறைந்து 49.56 ரூபாயில் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1% டவுனில் இருக்குது க்ரூட் ஆயில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு 71.24 ரூபாயில் இருக்குது, 30 பைசா குறைந்து 0.43% டவுனில் இருக்குது. ஸோ இது எல்லாம் கூட நம்ம குளோபல் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது, குளோபலில் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் ஒரு 156 புள்ளிகள் குறைந்து இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் டவுனாக இருக்குது. நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையோட மதிப்பு ஸ்பாட்டும் வந்து நமக்கு 57 புள்ளிகள் குறைந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. கூடுதலா இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு 19ஆம் தேதி FOMC. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். FOMC இந்த டேட்டா வந்து வருது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர்லாம் ஒரு வாலட்டாலிட்டி நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப்லாஸோட ஒரு கேரி பொசிஷன் வைக்கலாமா அப்படிங்கிறத கவனித்து நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை இன்னைக்கு ஆரம்பித்து முடிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கமாடிட்டி பங்கு சந்தையில் இருக்கிற முக்கியமான கோல்டு சில்வருக்கான பிவோட் லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கோல்டு 31,567 அப்படிங்கிற லெவலில் பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா, முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 31,722, அதை தாண்டினதுன்னா 31,815, 31,970 அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் அப்படிங்கும்போது 31,474 அப்படிங்கிறது கீழே டவுன் போச்சுன்னா 31,319, 31,226 இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குது கோல்டில். அதே மாதிரி சில்வர் 38,094 அப்படிங்கிற லெவலில், 37,980 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா செல்லிங்கும், 38,283 மேலே போச்சுன்னா பையங்கும் இருக்கு. க்ரூட் ஆயில் 3,636 அப்படிங்கிற லெவலில் பிவோட் பாயிண்ட்ஸை நம்ம கணிச்சோம்னா, முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3,696 அப்படிங்கிற லெவலில் இருக்குது, கீழே சப்போர்ட் 3,542 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் வந்து 257.70 அப்படிங்கிற லெவலில் பார்க்கும்போது, முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 263.50 மேலே இருக்குது, சப்போர்ட் வந்து 247.50 அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்குது. காப்பர் 437.90 அப்படிங்கிற லெவலில் பார்த்தோன்னா, 441.7 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் வந்து 435 இருக்குது. நிக்கல் 786.80 அப்படிங்கிற லெவலில், 790.30 ரூபாய்க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 780.60 ரூபாய்க்கு கீழே சப்போர்ட் இருக்குது. அடுத்தது லெட்டு 138.80 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் பார்த்தோன்னா, முதல் ரெசிஸ்டன்ஸ் 140 மேலே இருக்குது, சப்போர்ட் 137.05 இருக்குது. ஜிங்க்கு 184.32 அப்படிங்கிற லெவலில், முதல் ரெசிஸ்டன்ஸ் 185.93 மேலே இருக்குது, சப்போர்ட் வந்து 182.98 கீழே இருக்குது. அலுமினியம் 138.23 அப்படிங்கிற லெவலில், முதல் ரெசிஸ்டன்ஸ் 139.67 மேலே இருக்குது, சப்போர்ட் வந்து 137.32 கீழே இருக்குது. ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான கமாடிட்டி பற்றின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின சந்தேகம்
சந்தேகங்கள், இதுல வேற ஏதாவது வேல்யூ ஆடடா ஆட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க கருத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். ஸோ இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்போ மெயிலோ பண்ணலாம். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. கமாடிட்டி பத்தின லேட்டஸ்ட் நியூஸ், இக்விட்டி பத்தின அப்டேட்டட் நியூஸுக்கு உங்களுக்கு விஷயங்கள் தெரியணும்னா இந்த நம்பர்ல நீங்க உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் ஆடுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் கூட உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங்காக அமைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.